ஹாய் யுவஸ், இது உங்கள் நேச்சுரல் 360 விளாக் சேனல். இப்போ நம்ம ஃபோனிக் சவுண்டு ஆப் சவுண்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மூணு சவுண்டு பார்த்துருக்கோம், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சவுண்டு வந்து இக் சவுண்டு. இக் இக் சி வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்னா இக் சொல்லணும். இக்கு ஏபி, ஏபி வந்து ஆப், ஏபி வந்து ஆப். இக்கு ஆப் கேப், இக்கு ஆப் கேப். கேப்பை வந்து தமிழில் தொப்பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சவுண்டு இம், இம் இம். எம் வந்துச்சுன்னா இம் சொல்லணும். இம் ஆப், இம் ஆப் மேப், இம் ஆப் மேப். மேப் அப்படின்னா உலக வரைபடம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மேப்னு சொல்லுவோம். அடுத்த சவுண்டு இட், இட் இட். டி வந்துச்சுன்னா இட் சவுண்ட் சொல்லணும். இட் ஆப் டேப், இட் ஆப் டேப். டேப்னா தண்ணீர் குழாய் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம டேப்னு சொல்லுவோம். இட் ஆப் டேப். நம்ம அடுத்து பார்க்க போகிற சவுண்டு இகு, இகு இகு இகு. ஜி வந்தால் இகு சொல்லணும். இகு ஆப் கேப், இகு ஆப் கேப். கேப்னா இந்த இரண்டு மனிதர்களுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம கேப்னு சொல்லுவோம், அதாவது இடைவெளி. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சவுண்டு இல், எல்லு வந்துச்சுன்னா இல் சவுண்ட் சொல்லணும். இல் இல் ஆப் லேப், இல் ஆப் லேப். லேப்னா மடி. இப்போ இந்த ஃபைவ் வரிசை சேர்த்து பார்க்கலாமா? கேப் மேப் டேப் கேப் லேப். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா லெட்டர்ஸுமே சிவிசி மெத்தட், அதாவது கான்சோனன்ட் இருக்கும், இடையில ஒரு வவல்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு கான்சோனன்ட் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எழுத்துக்களை ஈஸியாக ஃபோனடிக் சவுண்ட், அதாவது எழுத்துக்குட்டி படிக்க முடியும். ஓகேவா யுவஸ்? ஓகே யுவஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.